நமஸ்காரம். திருஷ்டி சுத்தி போடலாமா? யாருக்கு போட வேண்டும்? என்று போட வேண்டும்? எப்படி போட வேண்டும்? இதற்கு சாஸ்திரத்தில் பிரமாணமாக ஏதேனும் உள்ளதா என்று ஒருவர் கேட்டிருந்தார். பெரியாழ்வார் பெருமான் கண்ணனுக்கு திருஷ்டி கழித்து போட்டிருக்கிறார் தன் பாசுரங்களால். அழகனே காப்பிட வாராய், அந்திப்போது இதுவாயித்து. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், பார்ப்பவர்களுடைய கண்ணு உன் பேரில் பட்டுவிடும். எல்லா கண்களும் ஒரே மாதிரி இருக்காது, நல்ல கண்ணும் உண்டு தீய கண்ணும் உண்டு. ஆகவே உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன் என்று தன் பாசுரங்களாலேயே திருஷ்டி சுத்தி போட்டார். இந்த ஒரு பிரமாணம் பகவானுக்கு பண்ணது உள்ளது. திருவந்தி காப்பு என்பது பெருமான் புறப்பாடு கண்டொருடும் போதோ திரும்ப வரும்போதோ கும்பத்தில் திரி வைத்து அவருக்கு திருஷ்டி சுத்தி போடுவார்கள். அது அந்திக்காப்பு. அந்தி என்பது மாலையை குறிக்கும். மாலை பொழுதில் திருஷ்டிப்படும் என்பதற்காக திருவந்தி காப்பு. சரி, இதெல்லாம் பெருமானுக்கு உண்டு. அவர் அழகர், அவர் பலரும் பார்க்கிறார்கள். நம் வீட்டவர்களுக்கு உண்டா? கல்யாணத்தின் போது பிடிசுத்துதல் என்று வைத்திருக்கிறார்கள். வர்ணவர்ணமான கலவையில் பிரசாதத்தை உருட்டி அதை சுத்தி போடுவது உண்டு. இந்த புறம், அந்த புறம், எதிர்ப்புறம், பின்புறம் என்று போடுகிறார்கள். அதெல்லாம் பெண்ணும் மாப்பிளைக்கும் திருஷ்டி கழிப்பதற்காக. எங்குமே ஹாரத்தி எடுப்பது உண்டு. யாரேனும் யதிகள் சந்நியாசிகள் எழுந்துருளினால் கூட அவர்கள் வீதியார பவனி வரும்போது பட்டண பிரவேசத்தின் போது அப்போதெல்லாம் ஹாரத்தி எடுப்பது உண்டு. அது ஒரு மங்களமான காரியம். ஒருபுறம் மங்களம் ஏற்படுவதற்காக ஹாரத்தி, இன்னொரு புறம் அமங்களம் விலகுவதற்காக திருஷ்டி கழித்து போடுதல். இது பெரியவர்களுக்கும் பண்ணுவதை காண்கிறோம். பிரமாணம் இருக்கிறதா, சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதான்னு கேட்டால் பெரியாழ்வார் சொன்னது இருக்கிறது. 16 சம்ஸ்காரங்களுள் இது ஒன்றா என்றால் இல்லை. ஆனால் பிரகஸ்பதி வாத்தியார் சுவாமிகள் எப்பப்போது திருஷ்டி கழிக்க வேண்டும், ஹாரத்தி எடுக்க வேண்டும், பிடி சுத்த வேண்டும், அதெல்லாம் வழக்கத்திலேயே சொல்லி வருகிறார்கள். இது பண்ணலாமா கூடாதான்னு கேட்டால், திருஷ்டி கழித்தல் குழந்தைகளுக்கு பெரியோர்கள் விருப்பமா செய்வது, அது காலங்காலமாக நடந்து வருகிற மரபு, அதனால் நிச்சயம் செய்யலாம். ஷஷ்டப்த பூர்த்தி எந்த சாஸ்திர பிரமாணமும் இல்லை, ஆனால் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சதாபிஷேகம் எதுவும் இல்லை, ஆனால் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வயதானவர்களுக்கு ஆயுஷ ஹோமம் பண்ணுவார்களா? சிறு குழந்தைக்கு பண்ணுவார்கள். ஆனால் இன்னும் பெரியவனாகிற வரைக்கும் ஆயுஷ ஹோமம் பண்ணுகிறார்கள். நல்ல காரியத்தை செய்கிறோம், இதில் எந்த விரோதமும் இல்லை. இதற்கு புறம்பாக செய்துவிட்டோம், தடுக்கப்பட்டதை செய்துவிட்டோம் என்றெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. மனு பகவானே தன் தர்மசாஸ்திரத்தில் சொல்ல வேண்டிய மரபுகளை சொல்லிவிட்டு, நான் ஏதேனும் விட்டிருந்தால் அதை வீட்டில் இருக்கும் மூத்த பெண்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால் அப்படி யார் மூத்தவர்கள் உள்ளார்களோ அவர்களை கேளுங்கள். ஆமாம், இது நம் வீட்டில் வழக்கம் உண்டு என்று சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவது கழிப்பது உண்டு. அது என்ன, நம் குழந்தை கண்ணனா என்று கேட்டால்,
இருக்க வேண்டுமென்று அவரவர் பெற்றோர் ஆசைப்படலாம். கண்ணனாக இல்லாவிட்டாலும் ஆழ்வார்களைப் போலும் ஆச்சாரியர்களைப் போலும் அவர்கள் சிறு வயதில் எப்படி இருந்திருப்பார்களோ அப்படி இருக்க வேணும், அதேபோல் நம் குழந்தையும் உருவாக வேண்டும் என்று அந்த பெற்றோருக்கு விருப்பம் இருக்கலாம். நாம் அப்படி இருக்கவே போவதில்லை, லௌகிக வாழ்க்கையில் தான் பட்டே தீரப்போகிறோம் என்று அந்த சின்ன வயசிலேயே எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. பரமபக்தனாக இருக்க வேண்டும், ஒரு பிரகலாதனை போலே, த்ருவனை போலே, ஆண்டாளை போலே ஆசைப்படலாம். ஆனால் உண்மையா அந்த எண்ணத்தோடு சின்ன குழந்தைகளாக இருக்கிறவர்களுக்கு, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அதற்குரிய அந்த ஒரு வயசு, ரெண்டு வயசு, மூணு வயசு வரை திருஷ்டி சுத்தி போடுவது உண்டு. அதை போய் சாஸ்திரத்தில் பிரமாணம் இல்லை, பாட்டி சொன்னால் என்பதற்காக பண்ண முடியுமா என்று வீம்பு பிடிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் விருப்பத்துக்கு சிலதெல்லாம் செய்து விடலாம். இதனால் எந்த குறையும் இல்லை, பெரிய நிறையும் இல்லை, நல்லது நடக்கும் என்று நம்பி செய்கிறோம். அப்படி செய்யும்போது அந்த குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும்போது பின்னால் ஒரு கண்ணனுடைய விக்கிரகமோ கண்ணனுடைய படமோ இருந்துவிட்டால் அவருக்கும் சேர்த்து சுத்தி போட்டு விடுவோம். அந்த அழகனுக்கே போட்டதாக இருக்கட்டும், அவர் அருளோடு இந்த குழந்தையும் பெற்றதாக இருக்கட்டும், எது அவருக்கு செய்து அந்த பிரசாதமாக எடுத்துக்கொள்வது ஒரு குறையும் இல்லை. நம்மால் அவருக்கு சுத்த முடியாது, அவருக்கு நாம் ஹாரத்தி தான் காட்ட முடியும், பின்னால் இருக்கலாமே, அதனால் ஒன்றும் குறையில்லையே. நம் மனத்தால் அவருக்கும் சேர்த்தே செய்ததாக நினைத்துக் கொள்ளலாம், பெரியாழ்வார் செய்திருக்கிறபடியால். அதனால் இதை போலே ஒரு சில விஷயங்களை மரபுப்படிக்குத்தான் நாம் பார்க்க முடியும். அது அவரவர்கள் மனம் பொறுத்தது, அவரவர்கள் குடும்பத்தை பொறுத்தது, வீட்டில் உள்ள பெரியோர்களை பொறுத்தது. அவசியம் கேட்டு செய்யவும், அவர்களுடைய மனம் விரும்பியபடிக்கு செய்யவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.